हलो स्टूडेंट्स वेलकम टू पॉलीमर कोचिंग सेंटर इनकी नम्बर वीडियो प्लस टू कंप्यूटर साइंस पाइथन चैप्टर फाइव लेकर टू मार्क क्वेश्चन डिटेल्स अभी क्वेश्चन एक्सपोनेंट डेटा अभी क्वेश्चन पाकल वांग हलो स्टूडेंट्स वेलकम टू पॉलीमर कोचिंग सेंटर क्वेश्चन नंबर फोर वाट इज लिटरल एक्सप्लेन द टाइप्स ऑफ लिटरल सो लिटरल इज अ रॉ डेटा गिवन इन अ वेरिएबल और कॉन्स्टेंट इन पाइथन देर आर वेरियस टाइप्स ऑफ लिटरल्स न्यूमरिक स्ट्रिंग अंड बूलियन இங்கே இந்த ரா டேட்டா கிவன் இன் அ வேரியபிள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏ ஈக்குவல் டூ இங்கே கொடுப்போம் பார்த்தீங்களா இந்த வேல்யூ தான் லிட்ரல் அப்படி இல்லைன்னா அதை கான்ஸ்டன்ட் அப்படி சொல்கிறாங்க ஓகே ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ தான் லிட்ரல் அப்படி சொல்கிறாங்க ஓகே இந்த லிட்ரல் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா நியூமரிக்காக இருக்கலாம் நியூமரிக்லாம் என்னென்ன டைப்பாக இருக்கலாம் இன்டிஜராக இருக்கலாம் ஃபைவ் இந்த மாதிரி இன்டிஜராக இருக்கலாம் ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வச்ச நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டாவாக இருக்கலாம் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கலாம் ஓகே இன்டீஜர் அப்படின்னா டெசிமல் ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் இந்த மாதிரி எதுவுமே இருக்கலாம் நியூமரிக் டைப்பில் இது எதுவுமே இருக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் விச் ஆர் என்க்ளோஸ் இன் சிங்கிள் டபுள் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் ஸோ அந்த மாதிரி சிங்கிள் டபுள் ட்ரிபிள் கோட்டை நம்ம என்க்ளோஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா அப்படி சொல்லிடலாம் ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிங் டேட்டா அதில் வந்து ஸ்ட்ரிங் லிட்டரில் வந்துடும் த நெக்ஸ்ட் பூலியன் த புலியன் லிட்டரல் கேன் ஹாவ் only two values true or false so indha mari by x equal to true so the true abingirathu is a boolean data not false inge rendu da irukum true or false rendu da irukum so idha boolean data appdi sollalam okay two mark question ketanga appo nama ivulladha na podum okay next question number 5 write short note on exponent data solranga An exponent data contains decimal digit part, decimal point, exponent part, followed by one or more digits. So, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே இப்போ இந்த எக்ஸாம்பில் பாருங்கள் 12 இது என்னது இங்கே சொல்லியிருக்கக்கூடிய டெசிமல் டிஜிட் பார்ட் அப்படிங்கிறது இந்த 12 ஓகே தென் டெசிமல் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் அடுத்து எக்ஸ்போனன்ட் பார்ட் அப்படின்னா அந்த இ ஸ்மால் இயோ கேபிட்டலியோ நம்ம போட்டுக்கலாம் ஓகே தென் ஃபாலோட் பை ஒன் ஆர் மோர் டிஜிட்ஸ் ஸோ ஃபைவ் இந்த மாதிரி பாருங்க இந்த இந்த நீங்கள் இந்த நம்பர் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு ஈஸி எழுதிடலாம் இந்த இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு 12 அப்படிங்கிற டெசிமல் டிஜிட் இருக்கு தென் டெசிமல் பாயிண்ட் இருக்கு தென் அதுக்கடுத்து இ அந்த எக்ஸ்போனன்ட் பார்ட் இருக்கு அதுக்கப்புறம் ஒன்னொரு மூணு டிஜிட் நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த ஒரு நம்பர் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா இது அப்படியே லைனாக நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த ஆன்சர் நம்ம எழுதிடலாம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் என்றும் மாணவர் நலனில் பாலிமர் கோச்சிங் சென்டர் தேங்க்யூ